Hello friends, welcome back to Civil Tamil. In the video, editing tools. Paklaan. Video kula paarthukku munadi channel subscribe pannadinga, subscribe pannikonga, kudave bell button click pannikonga. Ipo paathom appadina editing tools edhula irukuna tekla la steel concrete edit indha mari irukku illaya. So steel namm already paathadhu concrete paathaachu. Edit paathom appadina edit click panninga indha mari yellow color la kandukileya. So idellame editing tools dhaan. Okayla first paathom appadina polygon cut. Polygon cut அப்படினா ஒரு பார்ட் இருக்கு அப்படினா நீங்க ஒரு பர்టిక్యులர் எடுத்து மட்டும் கட் பண்ணனும் அப்படிங்கும்போது நீங்க polygon cut யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் கட் பண்ண போற பீம் இருக்கு இத கட் பண்ண போறேன் அப்படினா ஃபர்ஸ்ட் அந்த பார்ட்ட செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு எந்த இடம் வேணுமோ அது மட்டும் சரி எந்த இடம் வேணுமோ அது மட்டும் கட் பண்ணுங்க ஓகேங்களா அதாவது க்ளோஸ்டா கட் பண்ற மாதிரி இருக்கும் 4th பாயிண்ட் அப்புறம் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லயே கம்ப்ளீட் பண்ணிருங்க ஓகேங்களா சோ உங்களுக்கு இந்த இடம் மட்டும் பாத்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு பீம்ல அந்த ஒரு particular or kutti placement to cut aichu okay la idu dhaan polygon cut next paatham appadina line cut appadina ipo beam select pannite idhula irundhu center la or line mattum neenga draw panninga podum okay la ipo draw pannite idhu paathina indha paadhi idu appadiye cut aichu neenga endha edathula line podringa adhula irundhu andha part meedhi irukka ellame cut aayirum okay la idha line cut okay நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா பார்ட் கட் அப்படினா இப்போ இந்த இது செலக்ட் பண்றேன் அதாவது பாத்தீங்கன்னா இந்த காலமும் இந்த பீம் வந்து உள்ள இருக்கு இல்லையா சோ அத கட் பண்றது ஓகேங்களா இப்போ இத செலக்ட் பண்றேன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பீம் இந்த காலம் செலக்ட் பண்றேன் ஓகேங்களா பாத்தீங்கன்னா அந்த பீம் வந்து அந்த காலமுக்குள்ள இருந்து இல்லையா சோ அது வந்து உங்களுக்கு கட் ஆயிடும் okay la extra உள்ள இருந்துலயே அது நமக்கு கட் ஆயிடுச்சு okay ஒரு பார்ட்ல இருக்கு உள்ள இருக்கதை நம்ம கட் பண்ணிக்கலாம் fit part end அப்படினா அதேதான் இப்ப பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த பீம் செலக்ட் பண்றேன் இங்க இருக்கு இல்லையா சோ இந்த எண்ட்ல வந்து நம்ம கட் பண்றது ஓகேங்களா fit part end செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த பீம் செலக்ட் பண்றேன் இந்த எக்ஸ்ட்ரா பார்ட் மட்டும் நான் இப்ப ரிமூவ் பண்ணனும் இந்த இடத்துல இருந்து இத கட் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு அந்த உள்ள இருக்க எக்ஸ்ட்ரா பார்ட் ரிமூவ் ஆயிடும் ஓகேங்களா சோ நீங்க பார்ட் கட் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா ஃபிட் பார்ட் எண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படினா ஸ்ப்ளிட் அப்படினா ஒரு பார்ட்ல நம்ம அதை வந்து ரெண்டா கட் பண்றது ஓகேங்களா இப்போ நான் இந்த பீம் வந்து ரெண்டா டிவைட் பண்றதுன செலக்ட் பண்ணிட்டு மிட் பாயிண்ட்ல நான் டிவைட் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணீங்கனா போதும் எந்த பாயிண்ட்ல கிளிக் பண்றீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு டிவைட் ஆயிடும் ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா இது தனியா செலக்ட் ஆகும் இது தனியா செலக்ட் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கம்பைன் அப்படினா ஸ்ப்ளிட் பண்ண பார்ட் ரெண்டே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ரெண்டும் கம்பைன் ஆயிடும் ஓகேங்களா இதுதான் கம்பைன் ஓகேங்களா இந்த 6 டூலும் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காப்பி மூவ் எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த காலம் இருக்குது ஓகேங்களா இதை நான் காப்பி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் போயிட்டு காப்பி கொடுத்துக்கலாம் எடிட் டூலில் இருக்கும் இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்தீங்க அப்படின்னா காப்பி ஆகும் இப்போது எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட்டை காப்பி பண்ண போகிறீங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டு இதுலேருந்து நான் இங்கே காப்பி பண்ணிட்டேன் ஓகேங்களா நீங்கள் மல்டிபிள் காப்பீஸ் சேம் டைமில் காப்பி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூவ் பார்த்தோன்னா அதே போல் தான் இங்கே மூவ்னு இருக்கும் நீங்கள் இதையும் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா பார்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஜஸ்ட்டு எந்த இடத்துல வேணுமோ அதை நீங்கள் அந்த பாயிண்ட் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் மூணு இது ரொம்ப முக்கியமானது காப்பியில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் மிரர் லீனியர் மூணு இருக்கும் அது மூணு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி ஸ்பெஷல் லீனியர் ஓகேங்களா லீனியர் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எந்த டைரெக்ஷன் வேணாலும் ஒய் எக்ஸ்ஒய்ஜெட் டைரெக்ஷன் நீங்கள் எப்படி வேணாலும் காப்பி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது ஒரு 2000 கொடுக்குறேன் ஓகேங்களா எக்ஸ் டைரெக்ஷனாக 2000 ஓகேங்களா எக்ஸ் டைரெக்ஷனை இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு காப்பி ஆகும் இந்த டைரெக்ஷனில் ஆகும் நம்பர் ஆஃப் காப்பீஸ் 3 கொடுக்குறேன் ஓகேங்களா ட்ரீ கொடுத்துட்டு காப்பி கொடுக்குறேன் இந்த மாதிரி உங்களுக்கு காப்பி ஆகிடும் ஓகேங்களா நீங்கள் எந்த டைரெக்ஷனில் கொடுக்கீங்களோ உங்களுக்கு அந்த டைரெக்ஷனில் காப்பி ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா காப்பியில் மிரர் இருக்கும் ஓகேங்களா செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி ஸ்பெஷல் பண்ணிங்கன்னா ரொட்டேட் மிரர் ரெண்டு இருக்குது ஃபஸ்ட்டு ரொட்டேட் பார்த்தோம் அப்படின்னா அதே போல் தான் நீங்கள் இப்போது எக்ஸ் ஜீரோ ஒய் ஜீரோன்னு இருக்கு இல்லையா ஸோ அது வந்து ஆரிஜி ஓகேங்களா ஸோ எந்த இதில் நீங்கள் ரொட்டேட் பண்ணணுமோ அந்த டைரெக்ஷனில் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் காப்பீஸ் எத்தனைன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க அடுத்து ரொட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் கொடுக்கணும் ஓகேங்களா 180 90 இந்த மாதிரி ரொட்டேஷன் ஆங்கிள் இப்போ 30 டிகிரி கொடுக்குறேன்
இப்போ காப்பி கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காப்பி ஆகும் ஓகே. எக்ஸ் ஆரிஜின் ஓகே. ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் நம்பர் ஆஃப் காப்பீஸ் 2 கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இப்போ இதை ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு 30 டிகிரி ஆங்கிளில் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மிரர். மிரர் அப்படின்னா காப்பி ஸ்பெஷல் மிரரில் போயிட்டு எக்ஸ் ஒய் ஆங்கிள் ஓகேங்களா இந்த மாதிரி காட்டும். இப்போது நான் வந்து எக்ஸ் டைரக்ஷனில் 1000 கொடுக்குறேன், ஒய் டைரக்ஷனில் 2000 கொடுக்குறேன், அப்புறம் ஆங்கிள் ஓகேங்களா. இப்போ 90 கொடுக்குறேன் ஓகேங்களா. 90 கொடுத்துட்டு காப்பி ஓகே அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு இங்கே மிரராக இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுதான் காப்பி. அதே போல் தான் மூவ் லீனியர், அதே போல் தான் காப்பி காப்பி லீனியரில் இருக்குல்லையா, அதே போல் தான் மூவ் லீனியர் மிரர் ரொட்டேட்டர் ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டைமென்ஷன். டைமென்ஷன் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இங்கே எடிட் டூலில் இங்கே இருக்கும் ஓகேங்களா. கீழே மெஷரில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னால் ஜஸ்ட்டு ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, அப்புறம் தேர்ட் பாயிண்ட்டு வெளியில் கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இது வந்து 6000 ஒய் எக்ஸு ஒய் இஜெட் குவார்டினேட் காமிக்கும் ஓகேங்களா. அடுத்து ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும் மெஷர் பண்ணுறேன். ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு, அப்புறம் வெளியில் ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் 6000. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் அதே போல் தான் வெர்டிக்கல் பாயிண்டில் கிளிக் பண்ணிவிட்டு வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன் கிடைக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிள். ஆங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பாயிண்ட்டு, மிட் பாயிண்ட்டு கிளிக் பண்ணுறேன், அப்புறம் இந்த ஆங்கிள் ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஆங்கிள் 90 டிகிரின்னு காட்டும் ஓகேங்களா. ஆங்கிள் மெஷர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்க். ஆர்க் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட்டு. இதில் காமிக்கிறேன் ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், டு தேர்ட் பாயிண்ட் ஓகேங்களா. இந்த மாதிரி ஆர்க்கில் உங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா போல்ட் ஸ்பேசிங். போல்ட் ஸ்பேசிங் நம்ம கனெக்ஷன்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போது நம்ம இப்போது இது எல்லா டைமென்ஷன்ஸும் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன இது எதுவுமே எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் ஜெட் கொடுத்தீங்கன்னா போகாது ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணால் ரைட் கிளிக் பண்ணுங்கள் வெளியில் இந்த ஃபிட் ஏரியா இருக்குல்லையே. ஸோ அதுக்கு வெளியில் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். இல்லை ரீட்ரா வியூ சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு போயிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே. வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.